ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிளவர் குட்டீஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உங்களுக்கே தெரியும் நான் ரெக்கார்ட் பண்ணுறது. இன்றைக்கி நம்ம ஃப்ரீ ஃபயர் தான் பார்க்க போகிறோம். என்னடா இவன் புதுசாக ஃப்ரீ ஃபயர் போடறானேன்னு பார்க்குறதீங்க. இன்றைக்கி நான் ஃப்ரீ ஃபயர் தான், நீங்கள் அப்படி நினச்சாலும் நான் ஃப்ரீ ஃபயர் தான் இன்றைக்கி போட போகிறேன் வீடியோ. எப்படின்னா என்ன ப்ரோ பிளேயர் அந்த அளவுக்குலாம் நினச்சிக்காதீங்க, நானும் நார்மலாக விளையாடுறேன் அவ்வளோதான். ஓகேவா, வாங்க நம்ம இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கிளாஷ் ஸ்குவாட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க கிளாஷ் ஸ்குவாட்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கிளாஷ் ஸ்குவாட் வந்து செலக்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் நெட்டு லோவாக இருக்குது, ஒரு நிமிஷம். எதேதோ ஓப்பன் ஆகுது. கிளாஷ் கோடு இப்போது செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்ட் ஆகிடுச்சு, மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது மேட்ச்சு. லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம இந்த கன் எடுத்துக்கலாம், ஒரு பிஸ்தல் எடுத்துக்கலாம், அவ்வளோதான் இருக்குது. கொஞ்சம் லைட்டாக நெட் இல்லாதனால கொஞ்சம் ஹேங் ஆகுது. ஓகே வாங்க போகலாம். அங்கே எனிமீஸ்லாம் நிற்கிறாங்க, போகலாமா வேண்டாமான்னு. ஐயோ சுடுறாங்களே. என் மல்லுமா, சுடு 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 சுடு. ஏ அடைச்ச ரிவ்யூ கொடுங்கப்பா. என்ன யாருமே, என்னடா எல்லாருமே நட்டிக்கிட்டாங்க. ஐயோ இந்த மேட்ச் நம்மளுக்கு எப்படியோ காலி தான். இந்த மேட்ச் நம்ம டிஃபீட் தான். இப்போ அடுத்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம பேக் சைடாக போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. அவங்க ஒருத்தவன் நிற்கிறான் மேப்பில் பாருங்கள், உங்களுக்கே தெரியும், தெரியும் நினைக்கிறேன். ஓ நம்ம ஒரு பாம் தூக்கி போட்டுடலாம். எவனோ சொல்கிறாங்க நம்மளை. எங்கேருந்து அங்கேருந்து நிற்கிறேன், போட்டாங்க. அதான் நான் அப்படியே சொன்னதில்ல, நான் அந்தளவுக்குலாம் விளையாட மாட்டேன், நான் கொஞ்சம் மொக்க பிளேயர் தான், சுமாராக தான் விளையாடுவேன். எனக்கு ஃப்ரீ ஃபயர் வீடியோ போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை, அதான் இன்னைக்கு எடுத்து போட்டேன். நம்ம கிளம்பிடலாம். இப்போ இறச்ச இருக்காங்களான்னு. ஐயோ டேமேஜ் டேமேஜ் டேமேஜ். எங்கேருந்தோ எவனோ இது போட்டு சொல்கிறாங்க. எங்கே இருக்காங்க எவனையுமே, யாரை பார்த்தாலும் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இங்கேருந்து பார்க்க எங்கேருந்து சொல்கிறாங்கன்னு கூட தெரில, அந்தளவுக்கு மறைஞ்சிருன்னு சொல்கிறாங்க. தூ அங்கே பார்த்துட்டேன்.
ஓ நோ அங்காது ரிவ்யூ. ஆ தேங்க்யூ. ஓ நோ, ஓ பின்னாடியே தான் இருக்கான். இதை நான் பார்க்காம விட்டேன். யாராச்சும் ரிவ்யூ கொடுங்களேன்ப்பா. அவ்வளோதான் போட்டாங்க. இப்போ நம்ம மேட்சை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் ஆயிடுச்சு மேட்ச் ஆல்ரெடி. இந்த மேட்ச்சை எப்படியோ நம்ம அவுட்டுன்னு தான் நினைக்கிறேன். போடு 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 போடு, செம்மடி. ஆனால் இது ஐயோ சுட்டணி. ரிவ்யூ ரிவ்யூ பாவீங்களா, ரவுண்டு கட்டி சொல்கிறாங்களே. நம்ம அவ்வளோதான் அவுட் ஆகிட்டோம். இன்னும் ஒரே ஒரு எங்கள் டீமில் இன்னும் ஒரே ஒரு ஆள் தான் இருக்கான். அவனும் அவுட்னு தான் நினைக்கிறேன். ஆமாம் அவுட், அவ்வளோதான் காலி. நம்ம ஓகே, இப்போ நம்ம அடுத்தது பேட்டில் ராயல் விளையாடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பேட்டில் ராயல் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ எப்படி இருந்தாலும் மொக்கையாக தான் இருக்க போது நான் விளையாடுறது. ஆ ஓகே, போடு 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 போடு. இன்னும் சிறிது நேரத்தில் நான் பேட்டில் ராயலுக்குள்ளே போக போகிறேன். இருங்க, கிட்டிக்கு ஒரு அமௌண்ட் போடலாம். இதோ அமௌண்ட் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அந்த ஒர்க் ஆச்சு. அது அமௌண்ட் போட்டாலே நம்பலாம். ஆனால் ஏன்ட்டு ஒரு அமௌண்ட் கூட இல்லை, என்னோட பெட்டுக்கு தான் ஒரு அமௌண்ட் இருக்கு. இப்போ நம்ம ஜம்ப் பண்ணிடலாம். மணியாச்சு. ஐயோ லேண்டிங் ப்ரைஸ் ரொம்ப. இங்கே எவ்வளோ லூட் எடுக்க நினைக்கிறேன், பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா நிறைய தடவை இங்கே நான் லேண்ட் பண்ணியிருக்கேன், அவ்வளோவா லூட்டே இருந்ததில்லை. இங்கே அவ்வளோவா லூட்டே இருந்ததில்லை. இப்போ அடி அங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்கேன் இங்கேன்னு. இங்கெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியலையே. பார்க்கலாம், என் பக்கத்துலேயே ஒருத்தவன் இருக்கான்னு நினைக்கிறேன். ஒருத்தவனையும் காணும். நான் என்ன செய்ய போகிறேனே தெரில. எப்படியோ ஒரு கன் எடுத்தாச்சு நம்ம. இன்ன ஆ ஓகே, இன்னொரு கன்று வெற்றிகரமாக எடுத்தாச்சு. இதோ அங்கே நிற்கிறாங்க பாருங்கள். போடு போடு போடு. சொல்கிறாங்க அங்கேருந்து. போடு போடு போடு. ஐயோ வேணும், பின்னாடியிலேருந்து சொல்கிறாங்க. இதோ அங்கேருந்து ஒருத்தன் சொல்கிறோம்.
முன்னாடியிலேருந்து பார்த்தா பின்னாடியிலேருந்து சொல்கிறாங்க. இப்போ இங்கே எவனையுமே காணோம். யாராச்சும் வாங்கலப்பா. இங்கே தான் ஏதோ ஒரு எலி சுற்றிட்டுருக்கு. இதோ பார்த்துட்டேன் அந்த எலியை. அந்த எலி உள்ளே போயிடுச்சு. அதனால நம்மள்கிட்ட தப்பிச்சிச்சு. அங்கே பாருங்க, அங்கே ஒரு எலி போதும். ஒரு எலியும் கைக்கு சிக்க மாட்டேங்குதானா? அடிக்க ஷார்ட் போட. இப்போ ஓகே. இப்போ இப்போ எங்கே இருக்காங்களேன்னு தெரில. எல்லாம் இந்த அங்கே ஒருத்தர் இருக்கான் பாருங்க. போடு போடு போடு. அப்பா ஒரு டெத்து. எப்படியோ ஒரு கில் எடுத்தாச்சு நம்ம. ஐயோ ஐயோ நெட்டு போகுது. வேறு என்ன இருக்கு? அவ்வளோதான், எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ இதுலேயும் ஒன்றுமே இல்லை. இந்த கண்ணுக்கு பதிலாக நம்ம வேறு கண்ணு எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த கண்ணு எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. இதோ அங்கே ஒருத்தன் இருக்கான் பாருங்கள். எலியை போடுங்கடா. ரெண்டு கிலோ எடுத்தாச்சு வெற்றிகரமாக. எவனையுமே இல்லைங்க. இப்போ எப்படி? இப்போது நம்ம ரெண்டு கிலோ எடுத்து விட்டாச்சு. இவன்ட்டையும் ஒன்றுமே இல்லை. இங்கே ஏதோ ஒரு பாக்ஸ் இருக்குது, பார்க்கலாம். பாம் இருக்குது, நிறைய இருக்குது. இதில் எப்படியோ வைக்க பண்ணியாச்சு. இன்னும் ஃபஸ்ட்டு லேண்டிங்கில் அவ்வளோ பேர் இருந்தாங்க. இப்போ ஒருத்தனையும் காணும். பார்க்கலாருக்காங்கன்ட்டு ஏன் தான் நம்மளோட தவன் போட. இங்கேயுமே இல்லை, வெறும் சரி கீழே போய் பார்க்கலாம் என்ன வச்சுருக்காங்களான்ட்டு. இங்கேயும் யாரும் இருக்கிற மாதிரியே எனக்கு தெரிலங்க. இங்கே பாருங்க, ஏதாச்சும் ஒரு கார் கிடச்சா நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. ஆனால் ஒன்றுத்தையும் காணும். இது என்னங்க இது? ஓ இதுவா? சொன்ன வேகத்துக்கு ஒரு கார் அங்கே நிற்கிது. இவன் வேற பொறுமையாக ஓடிடும். இப்போ ஓடுறான். எப்படியோ சொன்ன வேகத்துக்கு ஒரு கார் கிடச்சிச்சு. இந்த காரில் போய் ஏறி உக்காந்துடலாம் நம்ம. இந்த ஓடாச்சு. இங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். எவனாச்சும் எவனாச்சும் இங்கே சுற்றிட்டு இருப்பான். இல்லை எவனையுமே காணும். இங்கே நம்ம இப்போ ஸ்பீடாக போகணும். அங்கே ஒருத்தர் இருக்கான் பார்த்துட்டேன். இப்போ பாருங்கள், கார்லே தூக்குறேன். அப்படா ஏற்றிட்டோம்ல. டோருக்கு போய் லூட் எடுத்துட்டு தான் இவனை சார்த்துக்குள்ளே. எடு 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 எடு. இதுக்கு பதிலாக நம்ம கத்தி வச்சுக்கலாம். இதுக்கு கத்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வேற ஓகே, அவ்வளோதான். இப்போ அடுத்து கார் எடுத்து போயிடலாம். அடுத்தது அடுத்த இடத்துக்கு அதே மாதிரி யாராச்சும் வருவாங்க. இப்போ போயிடலாம் நம்ம. இங்கேயும் யார் இருக்கிற மாதிரியே தெரில. இங்கே யாருமே இல்லை. போ, கார் மூவ் ஆக மாட்டேங்குது. ஓகே இப்போ நம்ம திரும்பிடலாம்.
எவ்வளோ வேகமாக போகிறேன்னு பாருங்கள். ஃபுல் ஸ்பீடில் போயிட்டுருக்கேன் நினைக்கிறேன். இங்கே எவனோ இதாகி கிடக்குறான். மெடிக்கேட் தான் இப்போ நம்மளுக்கு ரொம்ப அவசியம். ஷாட்கன் ஒன்று, ஓகே ஷாட்கன் எடுத்து விட்டாச்சு. இந்த கண்ணுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம். இப்போ நம்ம மார்க்கெட் போயிடலாம். ஐயோ ஜூன் வேற கவர் ஆகிட்டே வருது. இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய வண்டின்னு. இதை ஓட்டலாம். ஓகே இப்போ நம்ம போயிடலாம். எவனையுமே காணுவீங்க. போகலாம். ஆனால் இந்த கார் ரொம்ப ஸ்லோ. நம்ம கீழே போய் பார்க்கலாம். ஓ முட்டை முட்டலை இல்லாட்டி இந்நேரம் முட்டி இருக்கும் வண்டி. இறங்கிடலாம். இந்த வண்டியை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது. இங்கேயுமே எவனையும் காணும். இத்தனைக்கும் நம்ம மூணே மூணு கில் தாங்க எடுத்துருக்கோம். இதுக்கு மேலே ஒரு கில்லு கூட நம்மளால எடுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஒருத்தவனே ஓ உள்ளே இருக்கா. ஓ நம்மள்கிட்ட தான். ஓகே யாரோ நம்மளை சொல்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். எங்கே 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 இப்போ நம்ம அப்படியே ஒரே ஜம்ப்பாக பண்ணிடலாம். ஐயோ ஜம்ப் பண்ணி செத்து போயிட்டேனே. இதுக்கு நம்ம ஜம்ப் பண்ணாமே இருந்திருக்கலாம். சரி கொஞ்சம் இந்த மேட்ச் கம்மியாக தான் கீழே எடுத்திருக்கோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். எப்படினா நான் ஜம்ப் பண்ணதுனால தான் இத்தனைக்கும் கீழே விழுந்தேன். கரெக்டாக இருந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரீ ஃபயர் விளாட்றவங்களுக்கு பை ஃப்ரெண்ட்ஸ்.